பாத்தீங்களா சார், கள்ளச்சாராயம் குடிச்சதுனால எத்தனை குடும்பம் கண்ணீர் வடிக்குதுன்னு. கள்ளச்சாராயம் காய்ச்சறது சட்டப்படி குற்றம். கள்ளச்சாராயம் காய்ச்சறது மட்டும் குற்றம் இல்ல சார், அதை இந்த மாதிரி ஏழைங்களுக்கு கொடுக்கறது அதோட பெரிய குற்றம்னு சட்டமே இருக்கு. ஆனா அந்த சட்டத்தை உடைச்சு நெருப்புல வச்சு கொளுத்தி ஒரு கும்பல குழு அணைஞ்சுகிட்டு இருக்கு. இந்த கிராமத்துல இதுவரைக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சினத தகவல் வந்தது இல்லையே. யாரும் சொல்ல கூடாதுன்னு இல்ல சார், உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு இங்க யாருக்கும் தைரியம் இல்ல. நான் மட்டும் இப்ப உங்களை அழைச்சு வரலனா விஷ சாராயம் குடிச்சத இவங்கள விஷ ஜுரம் வந்துட்டாங்கன்னு சொல்லி அத்தனை பேர் எழுச்சிருப்பாங்க சார். இந்த கிராமத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சறது யாரையா சார்? காலமெல்லாம் உண்மையை உழைச்சு முதுகு வளைஞ்சு போன ஏழைங்களை கேட்காதீங்க. என்ன கேளுங்க, அத்தனை குடும்பக்கு காரணம் நான் தாங்க. இவன் தான் போயிட. ஐயா யாரா நீ? என் கையாளு, எங்கட சம்பளம் வாங்கி வயிறு வளர்க்கிற நாய். வாழை நீட்டுறதுக்கு பதிலா நாக்க நீட்டிட்டாங்க, புரியல? ஐயாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. எங்கிட்ட வேலை செய்யற தைரியத்துல ஊருக்குள்ள எனக்கு இருக்க பேரையும் செல்வாக்கு பயன்படுத்தி உன்ன ஐயாவுக்கு தெரியாம கள்ளச்சாராயம் வித்துட்டு இருந்தாங்க. அதுல ஐயாவுக்கு தெரியாம பள்ளியோ பாம்போ விழுந்துருச்சுங்க. அதுல பள்ளிக்கு தெரியாம பாம்பு விழுந்துது, அதை குடிச்சிட்டு இவனுக்கு செத்து போயிட்டாருங்க. என்னைய உளர்ற? நான் உளரல இன்ஸ்பெக்டர். ஒரு நிமிஷம் தம்பி தம்பி தம்பி, இவனுக்கு சொந்தமான லாரியில கள்ளச்சாராயத்தை கடத்தும் போது நீ கண்டுபிடிச்சு அழிச்சிட்ட சார். அதை குடிச்சு இன்னும் எத்தனையோ பேர் சாகாம நீ தடுத்துட்டேன்னு கேள்விப்பட்டு எனக்கு கண்ணீர் வந்துருச்சு தம்பி, ஆனந்த கண்ணீர். அப்படி போடு சார், அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சினத நான் தான் சார். இப்படியும் போடு சார், பணத்துக்கு ஆசைப்பட்டு ஐயாவுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால எத்தனை பேர் செத்துட்டாங்க சார், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் தப்பு பண்ண உங்களுக்கு தெரிஞ்சோம். எங்க கிட்ட அடிச்சு கொடுத்துட்டீங்க, உங்களை மாதிரி அங்க தான் டிபார்ட்மெண்ட் தேவை. ரொம்ப தேங்க்ஸ் சார். சந்திரபுட்டி, இனிமே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நம்ம தானே காப்பாத்தணும். ஆமா, ஆம்பளைங்க பூரா செத்து போயிட்டாங்களே. விதவியான பொம்பளைகளுக்கு நம்ம நிவாரண நிதியிலிருந்து தலா 100 ரூபாய் கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்படி கொடு, இந்தா பத்திரமா வச்சுக்க. உன்ன நம்பித்தான் ஐயா வர்ற எலெக்ஷன்ல நிக்க போறாரு. ஏன்னா செத்தவங்க ஓட்டுல ஜெயிச்சவங்க தான் நாட்டுல ரொம்ப பேரு. ஐயா எல்லா குடும்பத்துக்கும் உதவி பண்ணாங்க ஐயா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி போடு. கேட்டியா வேலு தம்பி, உன்னை விட நான் தான் இந்த ஊர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்காக நான் செய்யற தப்பெல்லாம் ஏத்துட்டு தூக்கு மேடைக்கு போறதுக்கு கூட தியாகி பசங்க நிறைய வச்சிருக்கேன். வீட்டுல அழகான பொண்டாட்டி இருக்குது, போய் கொஞ்சிட்டு குழந்தைகள் வந்து பெத்துக்காம ஊரு பிரிச்சு வக்காலத்தை வந்துட்டியா. போகண்ணே போ. ராஜலிங்க, நீ போலீஸ் ஏமாத்தலாம், பொதுமக்களை ஏமாத்தலாம், அங்க பாத்தியா பெத்த அப்பனை இழந்துட்டு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கே, அந்த பிள்ளைங்க சாபத்துல இருந்து நீ தப்பிக்க முடியாது. ரெண்டு பேரும் நல்லா இருங்க, தீர்காயுசா இருங்க. மாப்பிள, இன்னைக்கு உங்களுக்கு தல தீபாவளி, மாமேன்ற முறையில என்னால முடிஞ்ச சீர் செஞ்சிருக்கிறேன், இத சந்தோஷமா வாங்கிக்கங்க. மாமா, நாங்க எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் நீங்க இல்லைனா நாங்க ரெண்டு பேரும் அனாதை தானே. மாப்பிள, தாய் வீட்டுலதான் தல தீபாவளிக்கு சீரெல்லாம் கொடுப்பாங்க, அது நீங்க கொடுத்துருக்கீங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு மகளா பிறக்கணும். அடுத்த ஜென்மம் என்னம்மா, இந்த ஜென்மத்திலேயே நீதான் என் மக, வேலுதான் என் மாப்பிள. என்னக்கா இது, பஞ்சவரணத்தை பொண்ணுங்கிறாரு, வேலுவ மாப்பிள்ளைங்கிறாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்க போற குழந்தைக்கு உங்க வீட்டுக்காரர் சொத்தையெல்லாம் எழுதி வச்சிருவார் போல இருக்கு. அது எப்படி இது எழுதுவாரு, அவங்களுக்கு குழந்தை பிறந்ததானே. என்னக்கா சொல்றீங்க? ஆமாடி, அஷ்டமி நவமி ஆடி மாசம்னு என் வீட்டுக்காரர்கிட்ட பொய்ய சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுதானே வச்சிருக்கேன். ஓ அப்படியா. என் தம்பி அம்மாவாசைக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்த பிறகு இந்த சொத்தெல்லாம் அவன் பேருக்கு எழுதி வச்ச பிறகுதானே இவங்க ரெண்டு பேரையும் சேர விடுவேன். என்ன அது, இப்ப போய் கைய பிடிச்சிட்டு இருக்க விடியா? ஒண்ணு இல்ல, வேலையதான் பிடிச்ச. அஷ்டமி நவமி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு தீபாவளி நல்ல நாள், வேலுவை அவன் பொண்டாட்டி ஒன்ன சேர்த்து வச்சிருவோமே. அது எப்படியா முடியும்? ஆமா, அது எப்படி முடியும்? உன் தம்பிக்கு கல்யாணம் நடக்காம அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரக்கூடாது இல்ல? என்னடியா,
இந்த திருட்டு முண்ட பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சு வச்சேன். இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி வெளியே. என்ன வெளியே போ சொன்னா நீ எங்கே போவ? எனக்கு யாரு இருக்காங்க? எங்க இருக்காங்க? அத்தை நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க எனக்கு அம்மா மாதிரி. ஆமா அத்தை, மாமா கோபம் தனியாம இருக்காரு. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அத்தை. பஞ்சவரணம், உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம நான் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருமா? அத்தை நடந்ததெல்லாம் மறந்துட்டு முதல்ல மாமா மன்னிப்பு கேளுங்க. இல்லங்க, என்ன மன்னிச்சிருங்க. நின்னி பண்டாரங்களா, அவளை மன்னிச்சாலும் மன்னிப்பின ஒழிய உங்களை மன்னிக்கவே மாட்டேண்டா. சொந்த அக்கா அடி வாங்குறா, நீங்க இன்னைக்கு தான் என் வீட்டுல தீபாவளி. அண்ணா பிரதர் இறந்துட்ட. காது இருக்கிற லோலை கலந்துட்டியா? கம்பல கொலுசுனா வாங்கிக்கலாம், ஆனா என் கருப்பையே பறி கொடுத்துட்ட. என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான். யாருமா? அந்த அமாவாசை பையில இல்ல வேற யாரு? யாரு சொல்லுமா? உங்க முதலாளி ராஜலிங்கம். அங்க இங்க கைய வச்சு கடைசியில ஏன் மடியில கைய வச்சுட்டானா அவன? அண்ணா இது வெளியில தெரிஞ்சா என் வாழ்க்கையே போயிடும். ஆமா, கூட இருந்தே அவனை குழி தோன்ற. இதுக்கு மேலயும் எனக்கும் அமாவாசைக்கும் கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நடக்கலன்னா நடத்தி வைக்கிற சிஸ்டர். ஏ சிஸ்டரை பத்தி முக்கியமான ஒரு மேட்டரை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒருத்தங்கிட்ட கெட்டு போயிட்டான். இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க. சரி, கெட்டு போற ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான். வேணாங்க. இருக்கங்கறியா? இருக்கங்க, நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இல்லப்பா, அவ ஓகே. அவ கெட்டு போனவ விடுங்க. நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல. சரிங்கறியா? சரி சரியா? அப்படி போ. அமாவாசை, இந்த சந்திரனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஷாஜகான் மும்தாஜ பாத்துக்கிட்ட மாதிரி என் சிஸ்டர் நீ பத்திரமா பாத்துக்கடா. ஏய், அது வேற பொண்ணு. இந்த சேட்டையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்க கூடாது. என் சிஸ்டர் கண்கலங்காம பாத்துக்கிட்டானா நீ வேற பொண்ணு சொல்றியடா? அதை விடுங்க. இவ்வளவு நாளா வளர்த்த எங்க அக்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என் தம்பி பௌர்ணமி பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லல. உங்க தங்கச்சி கெட்டு போனவனு தெரிஞ்ச நான் கட்டிக்கிட்டேனே, அத நினைச்சாதான் என் மனசு தாங்கல. அப்படி போடு மச்சான். விதவைகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன். அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா? இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்கும் மச்சான். மச்சா, பாசமலர் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கைய விட்டு நோண்டிராதரா. மலர்களை போல் தங்கை உறங்குகிறான். தொல்ல தாங்க முடியல, அவன் தரையா விட்டு வாங்குறான். இவரு கொடையோர் கேடு பாடி. நீங்க என்னமோ கருப்பை பறி கொடுத்துட்ட மாதிரி அழுகுறீங்க. அந்த கருப்பு தாண்டி என் நெஞ்ச உழுக்குது. என்ன, நான் கருப்பு கரசண்டி? கருப்பு கரச. இங்க பாருங்க, ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா. யாரு? நான் தான். எப்படி? அந்த அயோக்கிய என்ன கெடுத்துட்டான். அவன் மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணனையே அவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். நம்ம கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன். அப்ப உன் கருப்பு கடலையா? என் கருப்பு கரசியே. வாங்க வீட்டுக்கு போலாம். வேணா வேணா, குளத்துக்கு போவோம். எதுக்கு? வந்திருக்கிறது வேலு பையதான். ஊருக்குள்ள என்ன செல்லா காசா கிட்ட அந்த பையன் என்ன உயிரே போனாலும் சரி. ரெண்டு ஒண்ணு பார்த்தா அடே ஒரு பெரிய திட்டத்தோட வந்திருக்கேன். என்ன இவரையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கா? அதுலயா, ஐயாவை கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு ஒரு அருமையான திட்டம் ஜெயில கிடைச்சது. அதை கேட்டதும் அங்க என்னால இருக்க முடியல, தப்பிச்சு வந்துட்டேன். அப்படி போடு. அது என்ன திட்டம்? பாத்தியா, மறுபடியும் பிரிக்கிறான் பாரு.
என்னையா? எறும்பு கடிச்சிருச்சு. எங்க கடிச்சது? இங்கேயே அவனை காணோம். ஆமா, நீங்க என்னமோ பேங்க்ல பணத்தை போட்டுட்டு அதை எடுத்துட்டு வர சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிற மாதிரி சொல்றீங்க. திருட்டு விஷயங்க, அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா என்ன பண்றது? பிளான் எல்லாம் பண்ணிக்கிற சொன்னானையா? யார் இவன்? நல்ல பிளான் பண்ணிருப்பான். ஏற்கனவே ஜெயில ஒரு பிளான்ல இருந்திருக்கான். காளி திங்க முடியாம நாய் தப்பிச்சு ஓடியாந்திருக்கு. அவனை போய் அனுப்பியிருக்கீங்க பாருங்க. நீங்க வேற வந்துட்டான். அப்போ ஓடி போயிருவோமா? கையில கொண்டு வரையா? அங்கே ஆமாங்கோ ஆமாங்கோ. இப்படியோ கொண்டு வந்து ராமநாதா. அது இருக்கட்டும்ங்க, நாளைக்கு துபாய் பார்த்து ட்ரெயின்ல வர்றான். அவனை கூப்பிட போனமே. அதுக்கு நீயே போயிட்டு வந்துற. என்னத்தான் போலீஸ் தேடிட்டு இருக்க? ஒரு நம்பிக்கையான ஆளு இருக்கணும். நம்பிக்கையான ஆளுனா விசுவாசமான நம்ம சந்தன பட்டிதா. விசுவாசமானவன் நான் தான் தம்பி. இன்னைக்கு நேத்து இல்லப்பா, 20 வருஷமா நான் அவன் கூட இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது கூட செஞ்சது இல்ல. தூங்கும் போது கூட என்ன தட்டி எழுப்பி ஏதாவது ஒரு கெடுதலத்தான் செய்ய சொல்லுவான். அப்படிப்பட்ட மகராசன் இந்த மண்ணில் பிறந்துட்டான்ப்பா. இனி அவனை விட்டு வைக்க கூடாது. அதனால இங்க பாரு, இவ்வளவு நாளா உள்ளூர்ல இருந்து என்ன சுகத்தை கண்ட? அம்மனுக்கு அலங்காரம் பண்ணலாம்னு உன்னை அடைச்சு வச்சிருந்தானுங்க. இப்ப பாரு, நான் உன்னை துபாய்க்கு அனுப்ப போறேன். நீ ஏராப்ளான்ல போக போறியோ இல்ல கப்பல்ல போக போறியோ தெரியாது. எப்படியோ நீ உலகம் சுத்தும் வாழி வைக்கிறனு ஆயிட்ட. நான் உலகம் சுத்தக்கு ரெடி ஆயிட்டேன். ஐயா, துபாய் பற்றி வந்தாச்சு. பள்ளிங்களா? திரும்பி போறதுக்கு ரயில விலக்கி கேட்டாரு. அங்கே தண்டவாளம் இல்லாதாலே திருப்பி கொண்டாந்து கொப்பரக்கா கொய்யா. இந்த ஒரு தடவை மன்னிச்சு கேக்கு, இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏ பஞ்சாதி கஞ்சாதி கவுண்டகா. என்ன ராமகா? வல்கா வல்கா வேகாக. திருப்பி என்ன கேக்கு? வல்கா வளவளன்னு பேசாதே, வியாபாரத்தை முடிச்சு சொல்லுது. முடிச்சிடுவா. ஏ சந்தன புட்டி, தப்ப கேடு. இங்க ஏன் போறானே? டேய் ராமநாதா வந்துட்டனுங்க. ஏ குப்கோ, ஏ சைத்தான், பல்லு புடுங்கி வெளியேறி. எதுக்கு? துபாயிலே தண்ணி போடாத ஷேக் இவர் ஒருத்தர் தான். ஓஹோ. ஏ பச்சா கல்கா பைஷா. என்னங்க ரெண்டு கிளாஸ் நீங்களே குடிக்கிறீங்க? அவர் குடிக்காதெல்லாம் நான் குடிக்கி. அதுக்கு தான் சேக்க என்ன கூட்டியாந்திருக்கு. யூ கோ கவுண்டகா. என்ன ராமகா? மீண்டும் மீண்டும் வல்காக. என்னது மீண்டும் மீண்டும் தமிழ் எல்லாம் பேசுறாரு? ஏ மீண்டும் கோயிலா படம் இல்ல, அது அங்க நல்லா ஓடிச்சு, அதை பார்த்து இது கத்துக்கிருச்சு. கவுண்டகா கிறிஸ்கா கே ரேட்டு ஏ தூக்கி பார்த்து ரேட்டு கேட்க சொல்லுது. ரேட்டு அது அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல பார்ட்டி எல்லாம் முடிச்சுக்கலாம். பார்ட்டி கே பார்ட்டி? நீங்க மயில் டான்ஸ் பார்த்திருப்பீங்க, உயில் டான்ஸ் பார்த்திருப்பீங்க, இப்ப குயில் டான்ஸ் பார்க்க போறீங்க.